மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தேனி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. முதலில் ஊரக பகுதிகளிலும் பின்னர் நகர்ப்பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களிடையே அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதில் வங்கி அதிகாரிகள், அஞ்சல் துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் மையத்தினர் என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் தங்கள் துறைகளின் கீழ் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் அவற்றின் பயன்கள் மற்றும் திட்டங்களில் இணைவதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை விரிவாக எடுத்துரைத்தனர். உத்தமபாளையம் மற்றும் ஓடைப்பட்டி ஆகிய பேரூராட்சிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கியின் நிதிசார் ஆலோசகர் ஸ்ரீ முருகன் கலந்து கொண்டு பிரதம மந்திரியின் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டங்கள், விவசாயிகளுக்கான கிசான் கடன் அட்டை திட்டம் போன்ற பல திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் பெண்களுக்கான இலவச எரிவாயு இணைப்பு திட்டம், பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டம் என பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இந்த யாத்திரையின் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டு உள்ளதாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு பிரதமர் மந்திரியில இருந்து இலவச சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. முத அடுப்பு இதுல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப சிலிண்டர் கொடுக்கவும் கொஞ்சம் வேமா வேலை இலவசமா கொடுத்துருக்காங்க. புகை இல்லாம நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கனரா வங்கியில இருந்து நான் வந்து கேசிசி கேஓடி இது போன லோன் வாங்கியிருக்கேன். இதுல வந்து மத்திய அரசோட பயிர்கடன் மானியம் வந்து எனக்கு கிடைச்சது. அது வந்து என்னுடைய அது விவசாயத்துக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. நான் வந்து திராட்சை வாழை இது போல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கிடைக்கக்கூடிய 4% மானியம் பயிர்கடன் மானியம் வந்து எனக்கு விவசாய அபிவிருத்தி திட்டத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நன்றி. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியின் மூலம் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.